அதாவது அது ஒரு கர்நாடகர் நூற்றாண்டு நடத்தினாங்க. இதே தலைவர் நூற்றாண்டு விழா வந்து நம்முடைய அண்ணன் நடப்படையில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் நடத்தினார். எப்படி இருந்தது? எழுச்சியாக இருந்தது. ஊர் விழா அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பல பேருடைய சாபம், அது என்னாச்சுன்னு தெரியல. அது தள்ளி தள்ளி போய் ஒரு வழியாக வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ் நடத்தினாங்க. அங்கே பார்த்தா அப்படியே வங்கக்கடலே திரண்டு வந்துச்சு, 50,000 சேர் மொத்தம் வங்கக்கடலே திரண்டு வந்த மாதிரி 50,000 பேர் உட்காந்துட்டாங்க. அதில் சேரை பார்த்தா 50,000 சேரை போட்டு 899 பேர் தான் அதை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து ஒரு ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவை கேவலப்படுத்துறது உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. பங்க பத்திட்டாரு, கேவலப்படுத்தி போச்சு. ஆனா வச்சு செஞ்சாங்கப்பா, யாரு தயாரிப்பாளர் சங்கமா நடிகர் சங்கம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வச்சு செஞ்சாங்க. அப்படி பண்ணிட்டு நம்ம முன்னணி நடிகர்கள் யாரு, நம்முடைய அன்பு சகோதரிகள் திரு ரஜினி திரு கமல் ஸ்கிரிப்ட் எழுதி இவரு கொடுத்தத படிச்சுட்டு போறாங்க. அதாவது புரட்சி தலைவரால் இது திரு கருணாநிதியால் உயர்ந்தவர் தான் புரட்சி தலைவரா? இது எப்படி இருக்குது? இது தமிழ்நாடு இருக்குமா, இந்த புரட்சி தலைவர் ரசிகர்கள் இருக்குமா? புரட்சி தலைவர் MGR அவர்கள் போட்ட பிச்சை இந்த முதலமைச்சர் நீங்க எடுத்து பாருங்க. 3 தடவை திரு கருணாநிதி வந்து தலைவர் வந்து 72 வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராக இருக்காரு. அன்னைக்கு முதலமைச்சர் ஆக்குந்தே யாரு? புரட்சி தலைவர் MGR. அதுக்கு வந்து நாவலர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கருணாநிதியுடைய லெட்டரை படித்தாரா இல்லையா? அது சோசியல் மீடியாவில் வந்ததா இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், அது திருப்பி அது வைரல் ஆகும் பாருங்கள். அந்த லெட்டரெல்லாம் எடுத்து போடுங்க. அவ்வளோ அருமையாக வந்து தலைவர் புகழ்ந்திருப்பார். என் குல கொழுந்தே, உங்கள் நீங்கள் தான் இந்த பதவிக்கு நான் வந்து வந்ததுக்கே காரணம் அப்படின்னு அவ்வளோ வாழ்த்து பார்ப்பாங்க. யார் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தது? திரும்ப கருணாநிதி அன்னைக்கு வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு. உன்னால நாம நான் இந்த பதவிக்கு வந்தேன்னு அப்படி இருக்கிற ஒரு வரலாறை மாத்தி பேசுறீங்க, நியாயமா இது? சரி, இன்னொரு விஷயம் எடுத்துங்க. 3 தடவை வந்து தலைவர் 72 கட்சி ஆரம்பிச்சாரு. தலைவர் வந்து திமுக இருக்க வரையில இவர் பதவியில் இருந்தார். தலைவர் திமுக விட்டு வந்த பிறகு திரு மு கருணாநிதி வந்து பதவியில் வர முடிஞ்சதா? அமைச்சராக முடியல, ஒரு முதலமைச்சர் ஆக முடியல. 11 வருஷம் வனவாசத்துக்கு அமைச்சா அனுப்பி வைத்த ஒரு மாபெரும் தலைவர். அரசியலும் சரி, ஒரு திரைப்படத்துறையிலும் சரி, ஒரு வள்ளலாக அதே போன்ற ஒரு பெரிய அளவுக்கு வந்து வெற்றி பயணமாக இருந்து அந்த அளவுக்கு அவர் தலைவர் வந்து ஆரம்ப காலத்தில் 1917 வந்து பிறந்து கிட்டத்தட்ட வந்து 58 பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னனுக்கு திரு மு கருணாநிதி வசனம் எழுதுறாரு. அவரு நாடோடி மன்னனுக்கு உலக சுற்றுவாளி எத்தனை படங்கள் சொல்லலாம் எல்லாமே. அப்படி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற உலக மாபெரும் தலைவர். அப்படியெல்லாம் வந்து வரலாறு மறைச்சிட்டு இந்த 2 பேர் யாரு, நடிகர் ரஜினியும் நடிகர் கமலும், அவளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த உண்மையை மறைச்சி சொன்னால் எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து முழுமையான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு புரட்சி தலைவர் MGR தொண்டர்களால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி ரசிகர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களாக தான் நிச்சயமாக வரலாறு இவர்களை வந்து கண்டிப்பாக வந்து பேசுவோம். அந்த அளவுக்கு நல்ல வேலை இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுதான் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் அப்படியே தபாஞ்சிட்டாங்க. யார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேர்? விஜய் அஜித். 2 பேரும் வந்தாங்கப்பா. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்டை கொடுத்து பேச வைப்பாங்க. நமக்கு வேணாடா சாமி, நம்ம போக வேணாம்னு சொல்லிட்டு போகலை. கட்சியில் பார்த்தா ஒட்டு மொத்தம் பிசு பிசுத்து இல்லையா? கிட்டத்தட்ட வந்து பெரிய அளவுக்கு ஒரு பங்கமான விழா தான் அந்த விழாவா இன்னைக்கு வந்து கருணாநிதியே நூற்றாண்டு. 1000 ஆண்டாலும் சரி, 1000இல் 1 அப்படின்னு சொன்னால் அழுத்தி சொல்கிறேன், 1000 ஆண்டாலும் சரி, 1000இல் 1 சொன்னால் புரட்சி தலைவர் டாக்டர் MGR தான், வேற யாரும் வரலாறு கிடையாது.